சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள் ஓ மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே இந்த வீடியோ மூலமா நம்ம என் கணிதத்தை பற்றி பேசிட்டு வந்தோம் ரொம்ப நாளா ஒரு வீடியோ போடல அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஏழு என்று சொல்லக்கூடிய காம்பினேஷன் அதாவது ஒன்றாம் தேதி பிறந்தவங்க மாதத்தையும் வருடத்தையும் கூட்டுகின்ற போது ஏழாம் நம்பராக வந்ததுன்னா அவங்களாம் எப்படிப்பட்டவங்க எது பொருத்தம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேச போகிறோம் பொதுவாக ஒன்றாம் நம்பர்னு சொன்னாலே வலிமையானவர்கள் விவரமானவர்கள் ஞானமானவர்கள் சுத்தமானவர்கள் பொறுப்பானவர்கள் காரியமானவர்கள் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்றாம் நம்பர் அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான ஒரு நம்பர் அதுதானே நான் கரெக்டும் கூட ஒன்று அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கணும் அதுதானே ஒன்று அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இவங்க நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் சுத்த பத்தமாக இருப்பாங்க நீட் அண்டு கிளீனாக ட்ரெஸ் பண்ணுவாங்க எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் குறை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படக்கூடியது இதெல்லாம் இந்த ஒன்றாம் நம்பரோட குவாலிட்டி இது கூடவே இந்த ஏழாம் நம்பரும் சம்மந்தப்படுகிற போது பெரிய பாதகமில்லை ஏனென்று கேட்டால் ஏழாம் நம்பரும் கூட கொஞ்சம் நீட் அண்டு கிளீனாக அர்த்தமுடைய வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிற நம்பர் தான் சப்த சுரங்கள் ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க எவரெஸ்ட்டு மலைகள் அப்படின்னா கிரி அப்படின்னு சொன்னால் ஏழு மலைன்னு சொல்லுவாங்க ஆக அந்த ஏழாம் நம்பர் என்பது ஞானமுடைய நம்பர் தான் ஏற்கனவே ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் ஞானம் அதிகம் புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் அதிகம் அதனூடாகவே இந்த ஏழாம் நம்பரும் அதில் இணைகின்ற போது இன்னும் அந்த ஆற்றலும் அந்த புரிதலும் அந்த தத்துவ ஞான மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நிலைகளும் நிச்சயமாக உயர்வாக காட்டக்கூடியதாக கண்டிப்பாக அமையும் அதாவது இப்படிப்பட்ட ஒரு பலமான இவங்க பார்த்தீங்கன்னா கோவப்படுறதுலேயும் கட்டிக்காரங்களாக இருப்பாங்க கராராக இருப்பாங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு சரியென்று ஒத்துக்கொள்ளுகின்ற இடங்களில் மற்றவர்களை மதிக்க தெரிந்தவர்களாக இருப்பாங்க இரக்க குணம் அந்த இடத்துல வந்துடும் ஈகை மனப்பான்மை என்பது கட்டாயம் இருக்கும் இல்லை என்று சொல்லாத இருப்பதை ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இந்த ஒன்று ஏழில் பிறந்தவர்களாக இருப்பாங்க பொதுவாக இந்த ஒன்று ஏழில் பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இளமை பொழுதுகளில் ரொம்ப தடுமாறுவாங்க எப்பொழுதுமே இந்த காம்பினேஷனே பார்த்திங்க பார்த்திங்கன்னா விவரமான மனசு ஏற்பட்ட பிற்பாடு விவரமான ஒரு வயது வந்த பிற்பாடு இந்த உலகத்தை எளிதாக கையாளக்கூடியவர்களாகவும் அந்த விவரங்கட்ட வயசு இளம் வயசு புரிதல் இல்லாத வயசு அனுபவம் இல்லாத வயசு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவங்க கொஞ்சம் தடுமாற்றத்தோடு குழப்ப நிலைகளோடு முட்டி மோத பிறந்தவர்களை போலவும் வாழக்கூடிய வாழ்க்கை இவங்களுக்கு உண்டு அதனால் தான் சொல்லுவாங்க முன்பகுதியை விட பின்பகுதி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தெய்வீக ஞானம் இவங்கள்கிட்ட அதிகமாக உண்டு எதையுமே நியாயமாக போகிறதுனால இந்த தெய்வபலம் அப்படிங்கிறதே வேற ஒன்றும் இல்லைங்க நியாயமா வாழ தெரிஞ்சுக்கிட்டால் அந்த இடத்துல தெய்வ பலம் இருக்கிறதாக பொருள் இன்னொருத்தர் கெடுக்கல அப்படிங்கிற போதே நீங்களே தெய்வத்திற்கு சமம் என்று பொருள் அப்படிப்பட்ட ஒரு எண்ண எல்லாம் இவர்களுக்கு நிறைவாக இருக்கும் அதே போல் இவங்களை பொறுத்தளவு இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்போ இதில் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் பேர் வைக்கிறீங்க பத்தொம்போது வருகிற மாதிரி பேர் வைக்கலாம் பத்து வருகிற மாதிரி பேர் வைக்கலாம் இருபத்தெட்டு வருகிற மாதிரி பேர் வைக்கலாம் பத்தொம்போது வருகிற மாதிரி பேர் வைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒன்றாம் நம்பரோட காம்பினேஷனில் வருமா இதே ஆறாம் நம்பர்னு பார்த்திங்கனிங்கன்னா பதினஞ்சில் பேர் வைக்கலாம் முப்பத்தி மூணு வருகிற மாதிரி பேர் வைக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரில் வரும் இருபத்தி நாலில் கூட பேர் வைக்கலாம் இப்படிலாம் வரும் ஆக அடிப்படையாக இந்த ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பரில் காம்பினேஷனில் பிறந்தவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய ராசியான நல்ல அதிர்ஷ்டமான எண் எப்படின்னு பொருத்தமாக பார்த்தோன்னா நீங்கள் திரும்பவும் ஒன்றாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பரை பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கைக்கு இது கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் உருப்படியான உயர்வுகளை கொடுக்கும் சரி நீங்கள் விளக்கி வைக்க வேண்டிய நம்பர் என்ன தொடவே கூடாது பேர் வச்சால் அணியாமல் போயிடும் விளங்காமல் போய்டும் இப்படின்னு பயப்படுகிற மாதிரி ஒத்து வராத இருப்பதையும் ஓய்ச்சிட்டு போகக்கூடிய எப்பொழுதும் வளர முடியாத தடைகளை கொடுக்கக்கூடிய இந்த எண் என்னவென்று கேட்கின்ற போது குறிப்பாக எட்டாம் நம்பர் இந்த எட்டாம் நம்பரில் தயவு செய்து பேர் வைக்கக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு எட்டு பொருத்தம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்கே கூட்டு எண்ணாக வரக்கூடிய விதி எண்ணாக வரக்கூடியது அந்த ஒன் ஏழு வருகிற காரணத்தினால இந்த இடத்துல எட்டாம் நம்பர் கண்டிப்பாக பொருத்தமற்றதாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறபோது அந்த ஒன்று ஏழுக்கு தவிர்க்க வேண்டிய எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் எட்டு எட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தாறு இப்படி வரக்கூடிய எழுபத்தொன்று ஐம்பத்தி மூணு இப்படி வரக்கூடிய அந்த டென் டிஜிட்டில் பார்த்தா ரெண்டு ரெண்டு எதிரையோ ஒரு நம்பரில் காம்பினேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட எண்களை நீங்கள் தவிர்ப்பது சிறப்பு இப்படி தவிர்த்துட்டு ஒரு பேர் வச்சுக்கிட்டாலே வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்கள் ஜாதகப்படி பார்க்குற போது கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான வெளிர் நிறங்களும் உங்களுக்கு மிக பிரமாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இருட்ட நிறம் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கே தெரியும் எட்டாம் நம்பர்னு சொன்னாலே கருப்பு நீளம் டார்க்கு இதெல்லாம் வந்து அந்த எட்டாம் நம்பருக்குடையது அதெல்லாம் விளக்கி வைக்கணும் கோயிலுக்கு போக ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பரில் காம்பினேஷனில் பிறந்தவங்க பிள்ளையார் கோயிலுக்கு போனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஐயப்பனை கும்பிட்லாம் இந்த கல்யாணம் பண்ணிக்காத தெய்வங்கள்னு நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா விநாயகர் ஐயப்பன் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போனால் கொஞ்சம் விருத்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிவன் கோயிலுக்கும் போங்க நல்லாயிருக்கும் இப்படிப்பட்ட அமைப்புக்களை எல்லாம் நீங்கள் இந்த ஒன்று ஏழில் பார்த்து கொண்டால் நிச்சயமாக சிறப்பு பெறலாம் அதுவும் குறிப்பாக குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒன்று ஏழில் பிறந்தவங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பதினைந்து வயது முடிகிற வரைக்கும் மறதி குணங்களும் குழப்ப சிந்தனைகளும் பய உணர்வுகளும் படிக்க முடியாத ஒரு குழப்பங்களும் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அப்புறம்தான் அந்த குழந்தைங்க தெளிவாக வெளியில் வரும் சிறப்பாக அமையும் ஆக இவைகளையெல்லாம் நீங்கள் சரி கட்டி கொள்ளுகிற போது உறுதியாக இந்த ஒன்று ஏழில் பிறந்தவங்க மிக சிறப்பாக இருப்பாங்க அதை நீங்கள் கவனிச்சிக்கலாம் நேர்களை மீண்டும் நாம் அடுத்ததொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சிறந்தது முகூர்த்த அகர்வர்த்திகள்